वक्रधनु महाकाय सुरहोटि संप्रभानिर्विघ्नं मेदेव सर्वकार्यसर्वदा उग्रं वीरं महाविष्णुं जलं तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्युं महाम्यहं। ओं नमो श्रीलक्ष्मणस्य महाय नमः। जय राम श्री राम। அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் நான் விஜய் ஸ்ரீஹரிஷ் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மனமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், 2023க்கான விடியலை தேடப்போகிறோம். இந்த 2023இல் அடுத்து எந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வரப்போகின்ற காலகட்டமான 2023 எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த வருஷம் வந்து சனி பகவான் குரு பகவான் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு ஆட்சி பண்ணக்கூடிய காலத்தினால அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப வந்து பலவிதமான நன்மைகள் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எப்படி எப்படிப்பட்ட நற்பலன்கள் அவர்களுக்கு வரும் அப்படின்னா, குடும்பத்தில் சில பல மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் சச்சரவுகளும் இருக்கக்கூடிய இருந்த காலகட்டத்திலிருந்து அதெல்லாம் மீண்டு ஒரு குடும்ப ஒற்றுமையும் ஒரு மன அமைதி, இல்லத்தில் ஒரு மன அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வரும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் இவங்க ரெண்டு பேருமே குரு சனி இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற காரணத்தினால மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இளம் வாலிபர்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் உள்ளூரிலேயே உட்கார்ந்துருந்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி நான் பல வருஷமாக நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு அந்த வாய்ப்புகளே கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா, வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டம் இதுவாக இருக்கும் அப்படின்றதும், சில பேர் உள்ளூர்லேருந்து நம்ம வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும், அதாவது எல்லை விட்டு எல்லை, கடல் விட்டு கடல், கண்டம் விட்டு கண்டம் அப்படின்ற மாதிரி, அது மாதிரி கடல் கடந்து போகிறதுக்கான அப்ராட் ஒரு வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அதே போல் வந்து நமக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, பொருள் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இழந்த பொருள்களை வந்து மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வேறு ஏதாவது நம்ம வந்து அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து வரப்போகிற ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது கொஞ்சம் தடையில் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு தாய் வழியிலையோ இல்லை தகப்பன் வழியிலையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ காலமாக தட்டி போயிருக்கு அப்படின்னா, அது வந்து இப்போ வரப்போகிற காலகட்டத்தில் உங்களுடைய தெய்வ வழிபாடு வந்து சரியாக இருக்குமானால் கட்டாயம் அந்த வழிபாடு உங்களுக்கு அதையெல்லாம் வந்து சந்தோஷமாக வாங்கி உங்ககிட்ட கொடுத்துரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான், நான் அதுக்காக படித்தேன், இத்தனை வருஷ காலமாக எனக்கு அது தட்டி போயிடுச்சு ஆனால் கிடைக்கல அப்படின்றத ஒரு காரணகாரியம் இருந்தாலும், இனிமேல் இப்போ இந்த 2023 அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இருக்குது சரிங்களா. அதனால் ஏன்னா இப்போ இவங்க வந்து இவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார், அவர் 9ஆம் இடத்துல இருக்கார், அதனால் எல்லா விஷயங்களுமே, அதாவது இப்போ ரெண்டாம் கல்யாணமாகட்டும் முதல் கல்யாணமாகட்டும், அதே போல் வந்து குழந்தை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு எல்லாம் இந்த 2023 அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறதே தவிர பாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான். சரி, இதில் மேலும் வந்து இப்போ நம்ம வழிபட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சில பேர் இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் அப்படின்னா, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம். இது வந்து பொதுவான இது தான், ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் சரிங்களா, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த இது வந்து கரெக்டாக எந்த விதமான ஒரு கெமிக்கலா இல்லை வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டதா இல்லை தானியம் சம்மந்தப்பட்டதா அப்படின்றது, அதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா வந்து
அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி நான் பார்த்தேன் இந்த இதில் நான் பழகிட்டேன் எனக்கு செஞ்சுட்டேன் அது கிடையாது, ஆனால் செஞ்சதில் எனக்கு லாபம் வரல, நான் நஷ்டத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அது உன்னுடைய தவறு அப்படின்றத தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது என்பதை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் அப்படின்னு இருக்குது. அது வந்து அதை செய்யும்போது, ஏன்னா இது வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரம் பிறக்கும் போது என்ன வருதோ அவன் சாக போகிற வரைக்கும் உனக்கு அதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுதான் இதுக்கு இடையில வந்து அது இந்த கிரகங்கள் வரும் போகும், அது வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் தான். ஆனால் அவருடைய பிறப்பின் இருந்து வரக்கூடிய அந்த ராசி நட்சத்திரம் என்றைக்குமே வந்து அந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அது வந்து மாறப்போகிறது கிடையாது. அதனால் அது பெர்மனண்ட்டான வந்து ஒரு இந்த ராசி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அது வந்து எப்போவுமே அவங்களுக்கும் சுமூகமாக தான் இருக்கும். அதனால் அந்த ராசி நட்சத்திரத்துக்குரிய அது தானியமோ இல்லை கெமிக்கல் சம்மந்தப்பட்டதோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இதுவோ அதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலத்திலையும் வந்து அது உங்களுக்கு அவங்களுக்கு கைவிடாது, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வருமானம் அப்படின்றத டோட்டலாக இழுத்து மூடுறதுக்கான கொண்டு போகாது, உங்களுக்கு தொடர்ந்து அது வந்து ஏதோ ஒரு ஒரு வருமானம் உங்களுடைய தேவைக்கான வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் அது உண்மை. அதனால் நீங்கள் இந்தந்த விஷயங்கள் அதே போல் வந்து நீங்கள் குரு பகவானையும் சனி பகவானையும் தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வாருங்கள் சரிங்களா. அதே போல் திரும்பியும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது பொது பலன் சரிங்களா. இது உங்களுடைய ராசிக்கு வருமானால் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். குடும்ப தலைவனானவர் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அதில் என்ன கட்டம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வர்றதுனால உங்களுக்கு வந்து முழுசாக அந்த 11ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்லேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு அதிகமாக 100% அவங்களுக்கு கிடைக்கும். இப்போது அதில் இல்லாதவர்களுக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்மளுடைய வழிபாடு முறைகள் சரியாக இருந்தால் கட்டாயம் அதில் 80% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எல்லா விஷயங்களும் இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகிற காலகட்டங்களில் ஒரு லாபத்தை ஈர்க்கவோ உங்களுடைய மன நிம்மதியோ உங்களுடைய மன சந்தோஷத்திற்கோ ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பதற்கோ வந்து 2023 தெளிவாக இருக்கிறது. உங்களை வரவேற்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறது. நீங்களும் அந்த 2023 வரவேற்கிறதுக்காக தயாராக இருங்க, சந்தோஷத்தோடு இருங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் ஸ்ரீ ஹரிஷ். வணக்கம்.